எப்படி இந்த சிகரெட் பாக்கெட் மேல சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் போடுற மாதிரி அது மாதிரி ஆட்கள் இவங்கெல்லாம் தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு ஒரு பெரிய சென்சேஷன் கிரியேட் பண்ணி அது மூலமா சம்பாதிக்கிற விதம். சினிமாவில் என்னைக்கு எந்த சினிமா சினிமான்னு இல்லை எந்த தொழிலில் குடிக்காம இருக்காங்க சொல்லுங்க தான் கேட்குறேன். அங்கே டாக்டர்ஸ் குடிக்கிறது இல்லையா? வள்ளுவர் சொல்லாத இது விஷயம் ஏதாவது இருக்குதா? கண்டிப்பாக இல்லை. உலகத்தில் நடக்கிற அத்தான அயோக்கியத்தனத்தை பற்றி எழுதியிருக்கார். ஒரு தப்பு பாக்கி இல்லாமல் அத்தனையும் பண்ணவன் தமிழங்கிறது திருக்குறளே ஒரு உதாரணம். இல்லாட்டி போனால் 1390 இப்போ வர்றாங்கன்னா அங்கே மறுபடியும் ஏதாவது சேனல்கள் நல்லா ஆரம்பித்து பாப்புலராக ஆகணுன்றதுக்காக இந்த ஸ்டண்ட்டெல்லாம் அடிக்கிறாங்கன்னா அதுக்குதான் ஒரு விளம்பரம் அந்த ப்ரோமோ மாதிரி. இதெல்லாம் வந்து சினிமாவில் வந்து பல பிரபல நடிகர்கள் இறந்தது காரணமே குடிப்பவர்கள் தான். சொன்னோம்னாக்கா பியூ சின்னப்பா குடிப்பவன் தேவன், கடவுள் உங்கள் கடவுள் எல்லாமே குடிக்கிறவன். ராமாயணத்தில் எழுதுறாங்க ராமாயணம் சீத லட்சுமணெல்லாம் காட்டில் இருக்கும்போது சுறாபானம் தான் குடிச்சோம், மாட்டுக்கறி தான் சாப்பிட்டுருக்கோம். இப்போ பன்னிக்கறியில் நீங்கள் திட்டக்கூடாதுங்க. இப்போ விஷ்ணுவோடைய ஒரு அவதாரம் வந்து வராக அவதாரம் கடவுள் அவர் அவதாரத்தை நீங்கள் சாப்பிட்றேன்னு அதான். அப்போ மீன் சாப்பிட்றீங்களே அப்போ எதுவுமே சாப்பிட முடியாது அவ்வளோ. அது தனுஷ் அதை சட்டப்படு அது அது அவர் தெரியும் அது ஒரு மாதிரி கேஸ் போட்டு இதெல்லாம் சொல்லும்போது பார்த்தாக்கா அவங்க ஏதோ ஒரு மனநிலை ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க. அங்கே நீங்கள் வருஷம் வருஷம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி கொண்டாடுற தமிழ் வருஷ பிறப்பு ஹோமோசெக்சுவல் வருஷ பிறப்பு தான். சுசேதாவிட்ட சொல்லுங்கள் அவர் ஒரு கடவுள் அவதாரம் கடவுள் ஹோமோசெக்சுவலாக இருக்கார் ஐயப்பன் மாதிரி நாராயண தமிழ் வருஷ பிறப்பில் இருந்த குழந்தைகள் மாதிரி அவர் ஒரு கடவுள் அவதாரம் அவரை ஏன் கவனப்படுத்துறீங்க? வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அன்பு நண்பன் ஷா. நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கு சமீபமாக சினிமாவை சார்ந்த நிறைய விஷயங்கள் இப்போ போயிட்டுருக்கு சார். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க சுசித்ரா அவங்க அளித்த பேட்டி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேட்டியாக வந்து மாறி நிற்குது. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அவங்களுடைய பேட்டி. நீங்கள் பார்த்தீங்களா திடீர்னு அவங்க வராங்க, திடீர்னு வருவாங்க, சுச்சி லீக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, திருப்பி வந்து கொஞ்ச நாள் சைலண்டாக இருப்பாங்க, திருப்பி இப்போ வந்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஏதாவது அஜெண்டா இருக்கா? இந்த பேட்டியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அவங்கெல்லாம் விளம்பரத்துக்காக அந்த காலத்துலேயே எங்கள் காலத்தில் இருந்தவங்க தான் அவங்க. அப்போவே விளம்பரத்துக்காக நிறையா பேசுவாங்க, கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக கொஞ்சம் இதாக பேசுகிறவங்களாக இருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு அடக்கி வச்சு ஒரு மாதிரி இருப்பாங்க. இவங்க வந்து கொஞ்சம் வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப லோக்கல் லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசுகிற டைப்பாக இருப்பாங்க. அந்த வகையில் அவங்க பாப்புலர்றவங்க. அப்புறம் அவங்க சினிமாவில் பாட்டெல்லாம் வேறு பாடினாங்க, அதெல்லாம் இருந்தது. அப்புறம் கடன் போயிட்டாங்க. அப்புறம் நாங்களும் எங்களுக்கு மறந்துட்டோம். அதுக்கப்புறம் நிறையா பேர்லாம் வந்தது, நிறையா இதெல்லாம் வந்த அப்புறம் இப்போ நீங்கள் சொன்னப்புறம் தான் ஓ அந்த அந்த அப்புறம் தான் யோசித்து பார்த்து ஓ அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்தது. பின்னணி பாடிக்க கொஞ்ச நாள் இருந்தாங்க. இப்போ வர்றாங்கன்னாங்க மறுபடியும் ஏதாவது சேனல்கள் நல்லா ஆரம்பித்து பாப்புலர் ஆகணுங்கிறதுக்காக இந்த ஸ்டண்ட்டெல்லாம் அடிக்கிறாங்கன்னா அதுக்கு தான் இருக்கும் ஒரு விளம்பரம் அந்த ப்ரோமோ மாதிரி. ப்ரோமோ மாதிரி இப்படிலாம் பண்ணாக்கா முன்னோட்டம் ஒரு முன்னோட்டம் இப்படிலாம் கொடுக்கும்போது ஓ இவங்களுக்கு ஏதோ விஷயம் இருக்கும், நிறையா இது கிசுகிசுகெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணி வியூவர்ஷிப்பை அதிகப்படுத்துறதுக்காக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இருக்கும். இப்போது ஊடகத்திலே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களை வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத இவங்க வந்து அப்போஸ் பண்ணி சொன்னாங்க. இவர் வந்து இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லி அப்போஸ் பண்ணி சொன்னாங்க. அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஒரு மூத்த ஊடகவியலாளர் அவருடைய பொண்ணு வந்து ஒரு லெஸ்பியன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஒரு பேட்டியில் ஆரம்பிக்குது. ஷக்கிலாவோட ஒரு பேட்டியில் வந்து அது ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து இவங்களும் அதை வந்து எல்லாரையும் பற்றி பேசுகிறாரே அவர், அவருடைய வீட்டிலே இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அவங்க இதிலிருந்து திருப்பியும் எடுத்து டேக் ஆஃப் ஆகிற மாதிரி பண்ணுறாங்க. அவங்கவுங்களுடைய பர்சனலை இப்படி வெளியில் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறைன்னு பார்க்குறீங்க? அதாவது மீடியாவில் பல வகையில் விளம்பரம் பாப்புலாரிட்டி ஆகலாம். ஒரு பிரபல பத்திரிக்கை நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் ஒரு புகைப்பட கண்காட்சி இன்டர்நேஷ்னல் ஃபோட்டோ ஃபெஸ்டிவல்னு அப்புறம் ஒன்று நடந்தது சென்னையில், ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதில் வந்து ரொம்ப அற்புதமான புகைப்படங்கள், அதாவது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மனித இயல்புகள் எது அது இதெல்லாம் அந்த ஃபோட்டோ கண்காட்சின்றது அவ்வளோலாம் போட்டு அதில் சில நிர்வாண படங்கள் இருந்தது. அந்த பத்திரிக்கை எப்படி அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்கள். நான் அந்த ஃபோட்டோஸில் பிரமாதமாக இருந்த ஃபோட்டோஸ் ஒரு படம் இன்னும் மறக்க முடியாத படம் என்னன்னாக்கா, ஒரு ஜப்பான் பையன் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், அது பக்கத்தில் இருக்கிற பையன் வந்து தனக்கு கிடைக்கலங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தோடு அதை பார்ப்பான். அந்த ஃபோட்டோ அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அந்த மாதிரி ஃபோட்டோவெல்லாம் நாலு போட்டுட்டு இப்படி அற்புதமான படங்களை கொண்ட ஒரு கண்காட்சியில்
இப்படிப்பட்ட படங்களும் போட்டு அதிர்ச்சி அளித்து விட்டார்கள் என்று அந்த நிர்வாண படத்தை போட்டான். அந்த வாரம் வழக்கமாக 10,000 காப்பி விற்கிதுன்னா அந்த வாரம் 100,000 காப்பி போச்சு. அதாவது தன்னை யோக்கியமாக கட்டிக்கிறாங்க, இப்படியெல்லாம் போடுகிறார்களே நியாயமா அப்படின்னு சொல்லி அதையே போட்டாச்சு. அதாவது அதை வச்சு வியாபாரம், இது தான் ஆனால் நான் யோக்கியன் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு டெக்னிக்கு, அந்த டெக்னிக்கை அவங்க கடைப்பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் நடக்குது, இப்படியெல்லாம் நடக்குதுன்னு எல்லா ஆபாசத்தையும் போட்டு அந்த ஆபாசத்தை பற்றி ஏன் பேசுகிறடி, அப்படியெல்லாம் நடக்குதுன்னா ஒன்று நீ உதைக்கணும் இல்லாட்டி அந்த இடத்த விட்டு போயிடும். அதை பற்றி பார்த்துட்டு இப்படி நடக்குதே இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணி கிரிக்கெட்டு கமெண்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு தான் என்ன அர்த்தம்? ஆக ஏதோ நீ தான் ஸ்பான்சர் பண்ணியோன்னு ஒரு சந்தேகமாக கூட இருக்கு. அதான் சார், இப்போது அந்த மூத்த ஊடக வீரர் வந்து குடும்பத்துக்குள்ளே போய் இதெல்லாம் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனால் இவங்களும் அதே விஷயத்த தான் வந்து அந்த விமர்சனத்தை அவர் சொல்கிற மாதிரி சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அந்த வீட்டில் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு இப்படி சொல்கிறாரு நியாயமா? இது ஒரு டெக்னிக், நான் தான் சொன்னேன். அந்த படத்தை போட்டு வியாபாரத்தை வியாபாரிப்படுத்தணும், அதே சமயத்தில் நான் என்ன பெரிய யோகியான காட்டிக்கணும், அதே அந்த டெக்னிக் தான். அவர் இப்படியெல்லாம் பேசுகிறாரு நியாயமா எப்படி பாருங்க, ஒரு அழகான ஒரு டெக்னிக். அந்த விஷயத்தையும் கொண்டு வரணும், அதே சமயத்தில் நான் யோகியன்னு காட்டிக்கணும். அது அந்த டெக்னிக் தான். அந்த அந்த பேட்டியிலே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சினிமாவில் வந்து இப்போது போதைப் பொருட்கள் வந்து அதிகப்படியாக வந்து பயன்படுத்தப்படுது. போதைப் பொருட்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பயங்கரமாக பரவி இருக்குது அப்படிங்கிறத செய்தி வாயிலாக பார்க்குறோம். இளைஞர்கள்லாம் வந்து போதையில் வந்து நிறைய முறையற்ற செயல்கள் செய்கிறாங்க, அது நம்ம பார்க்குறோம். ஆனால் சினிமாவில் அது ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சினிமா ஆளாக தான் இருந்திருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி அரசியலும் இருந்திருக்கிறீங்க சினிமாலையும் இருந்திருக்கிறீங்க, இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு சரிதானா? எந்த தொழிலில் இல்லை அது, பத்திரிகை ஆசிரியர்கள் குடிக்கிறது இல்லையா? ஒரு பத்திரிகை ஆசிரியர் இருந்தார், மது விளக்கை பற்றி உலகம் போக தான் பேசுவார். பேரே சொல்கிறேன் சோ, அவர் மாதிரி மது விளக்கை பற்றி எழுதணும்னே கிடையாது. ஜெயலலிதா வீட்டிலேருந்து சசிகலா வெளியே அனுப்பிச்ச உடனே அந்த வீட்டுக்கு இன்சார்ஜாக உள்ளே போனார். எங்கே போய் உட்காந்தார் தெரியுமில்ல, மது விற்பனை மொத்த விற்பனை இருந்த மைடாஸ் அதில் தான் போய் உட்காந்தார். அதுக்கு போய் உட்காந்துக்கிட்டார், மது வியாபாரம் பண்ணார். அவங்க அப்பா யார் தெரியுமில்ல, சீனிவாசன் பேர். சாராய வியாபாரத்தில் கிங்காக இருந்த உடையார் இருக்கார், உடையாருக்கு அவர் தான் ஆலோசகர். இவங்க தான் வந்து மது விளக்கை பற்றி அதிகமாக பேசணும். நாங்கள் விற்போம், நீ குடிக்கணும், ஆனால் நாங்கள் தப்பாக அது அது தப்புன்னு நாங்கள் சொல்லணும். எப்படி இந்த சிகரெட் பாக்கெட் மேலே சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் போடுற மாதிரி, அது மாதிரி ஆட்கள் இவங்கெல்லாம் தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு ஒரு பெரிய சென்சேஷனை கிரியேட் பண்ணி அது மூலமாக சம்பாதிக்கிற விதம். சினிமாவில் என்றைக்கு எந்த சினிமா சினிமான்னு இல்லை, எந்த தொழிலில் குடிக்காம இருந்திருக்காங்க சொல்லுங்க தான் கேட்குறேன். அங்கே டாக்டர்ஸ் குடிக்கிறது இல்லையா, இல்லை வக்கீலுங்க குடிக்கிறது இல்லையா, நீதிபதிகள் குடிக்கிறது இல்லையா, அரசியல்வாதிகள் குடிக்கிறது இல்லையா, அதிகாரிகள் குடிக்கிறது இல்லையா, யார் குடிக்கிறது இல்லை? மது விளக்கத்தை இறந்து விட்டீங்க, ஆனால் தமிழ்நாட்டில் மாத்திரம் தரக்கூடாதுப்பீங்க. பாண்டிச்சேரியில் போய் குடிப்பீங்க, பெங்களூரில் போய் குடிப்பீங்க, அங்கெல்லாம் குடிக்கலாம், தமிழ்நாட்டில் குடிக்கூடாது. யோகியர்கள் உத்தமர்கள் விழுப்புரத்தில் உட்காந்துருப்பான், அடுத்த 5வது மைலில் பாண்டிச்சேரி அங்கே குடிப்பான். இது இது இதெல்லாம் வந்து அதனால் ஒரு வருமானம் வருது, அந்த கவர்மெண்ட் பொழைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே மாத்திரம் குடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மற்ற அவன் அவன் ஆட்சி புரிகிற ஊரில் சொல்லவே மாட்டான். மது விளக்கு பற்றி 1000 கதை பேசுகிறாங்க பிஜேபி. அவங்க ஆடுற எந்த இடத்துலையும் அது இந்தியாவிலேயே மிகப்பெரிய மதுபான ஆலை எங்கே இருக்குது தெரியுமா? இந்தியாவிலேயே மிகப்பெரிய மதுபான ஆலை மோகன் மேக்கின்ஸ் ப்ரூவரி, லக்னோ, உத்தரப்பிரதேஷ், யோகி ஆதித்யநாத் சீஃப் மினிஸ்டராக இருக்கிற ஊரில். இந்தியாவுடைய மிகப்பெரிய அதனுடைய ஒரிஜினல் பேர் வந்து டயர் மேக்கின் ப்ரூவரிஸ், வெள்ளக்காரன் நடத்துறது. அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. அந்த ஆள் மேயராகலாம் இருந்தாங்க, பெரிய ஆள் மோகன் பேர் இருக்கு. அவருடைய சிலையெல்லாம் வச்சுருக்காங்க, சாராய வியாபாரி சிலை. ஆனால் இவங்க என்ன வெளியில் வந்து பேசுவாங்க, அங்கே இங்கே இருக்கிற லோக்கல் தலைவர்கள்லாம் முதல் ஒழித்து கட்டு வேணுமா? இதெல்லாம் வந்து சினிமாவில் வந்து பல பிரபல நடிகர்கள் இறந்ததுக்கு காரணமே குடிபோதை தான். சொல்லணும்னாக்கா பியூ சின்னப்பா ஒரு மகத்தான நடிகர், ஏறத்தாழ ஒரு 40 வயசு கூட அவர் ரீச் ஆகுது, இறந்துட்டார். ஒரு இதோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு திரும்பி வர்றாரு, வர்ற வழியில் வாந்தி எடுத்தார், லிவர் அவ்வளோ ஃபெயிலியர் இருந்திருக்கு, வாந்தி எடுத்தார், அப்படியே ஒழிச்சிட்டு போட்டார். அதுக்கு முன்னாடி அவங்களுக்குலாம் கொஞ்சம் பட உலகம்லாம் முழுந்து போச்சுன்னு வச்சுங்க, அந்த டிப்ரெஷன்லாம் இருந்தது, இதுவும் சேர்ந்தது. அது மாதிரி பல நட்சத்திரங்கள் குடிச்சு சேர்த்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த காலத்தில், இந்த எல்லா காலத்துலேயுமே அது உண்டு. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு செய்தியே கிடையாது. இப்போது ஒரு பிரபல நடிகர் ஒரு பிரபல நடிகருக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி போஸ்ட் போட்டாங்க. எங்கள் காலத்தில் ஒரு பெரிய செய்தி அவள் சேலை முந்தானியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி போட்டு போட்டால் முந்தானியை பிடிக்கிற அளவுக்கு நெருக்கம் வந்து விட்டதான்னு போடுவாங்க. இன்றைக்கி முந்தானியெல்லாம் தாண்டி எங்கெங்கே போயிட்டாங்க.
அது கேட்டபோது அந்த நடிகருடைய அப்பா சொன்னார், படத்திலேயே வந்துருச்சு, எல்லா இடத்துலயும் வந்துருச்சு, இது என்ன பெரிய செய்தின்னாங்க. இன்னைக்கு முத்த காட்சியில் ஒரு விஷயமே கிடையாது. அனிமல்னு ஒரு படம் பார்த்தேன், ஏன் பார்த்தேன்னு கேட்காதீங்க. நான் எதோ போடும்போது வந்தது ஹிந்தி படம் மாதிரி இருந்தது. ஏன்னா ஹிந்தி படம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது, அதில் காட்டாதே காணும். இங்கிலீஷ் படத்தில் கூட அவ்வளோ ஓப்பனாக, அவ்வளோ அசிங்கமாக, அவ்வளோ எங்கள் கணக்கில் அதெல்லாம் ஆபாசம், உங்கள் கணக்கில் என்ன தெரியாது. இன்றைக்கி அதெல்லாம் அக்செப்டட். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் பொழைப்பு நடத்த முடியாது. அந்த மாதிரி ரொம்ப பழைய காலத்து பொம்பளைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அவுட்டேட்டடு. இன்றைக்கி அதெல்லாம் அக்செப்டட், சொசைட்டி அக்செப்ட் பண்ணிடுச்சு. இதை வச்சுக்கிட்டு பொழைக்க முடியாது. வேறு ஏதாவது டெக்னிக் பார்க்க சொல்லணும். இல்லை சார், ஆனால் அவங்க சொல்கிறது வந்து மது அல்ல. இப்போ நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், அவங்க வந்து கொக்கைனு இந்த மாதிரியான போதை ட்ரக்ஸ் வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஒரு சீனை நடிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரக்ஸை எடுத்துக்கிட்டு நடித்தா அதை ரொம்ப பர்ஃபெக்டாகவும் கரெக்டாகவும் சிங்கிள் டேக்லாம் நடிச்சிருவாங்க. அதுக்காக இதை எடுத்துக்கிறாங்க. பேர் சொல்லே சொல்கிறாங்க, கமல் வந்து ஒரு சில்வர் வெள்ளி தட்டில் வந்து கமலுடைய வீட்டில் வந்து கொக்கைன் வந்து எடுத்துப்பார் அவர். அதுக்கப்புறம் வந்து தனுஷ் வந்து எடுத்துப்பார், அனிருத் எடுத்துப்பாங்க. அதனால தான் அவங்களால இவ்வளோ பெரிய ஹிட்லாம் கொடுக்க முடியுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மது வேறு, பட் ஆனால் ட்ரக்ஸ் வந்து லைக் அது வந்து பேண்டு ஆன ஒரு விஷயம். அது என்ன மாதிரியான விஷயங்கள் அவர் டாக்டராக அவங்களுக்கு தெரியும். ஆப்வியஸாக மதுங்கிறது வந்து அஃபிஷியலாக கவர்மெண்ட்டே விற்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். பட் அதுவும் பிரச்சனை தான். பட் ஸ்டில் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது வந்து கூடுதலாக அது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். சினிமாவில் அதிகமாக புழங்குதுன்றப்போ அது ஆபத்து தானே சமுதாயத்துக்கு. இல்லை இப்போ ஒலிம்பிக்கில் நார்கோட்டிக் டெஸ்ட்னு ஒன்று தெரியுங்கள, அது என்னது? அதான் அந்த அவங்க எதுவும் போதைப் பொருள் யூஸ் பண்ணி அதை போட்டுக்கிட்டாக்கா வேகமாக ஊக்கமருந்து அந்த டோப் டெஸ்ட் ஃபெயில் ஆகிட்டாக்கா அவனை அனுப்பிச்சிருவாங்க. ஒரு இவன் வந்து 100 meters ஜெயித்தான், டோப் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனால் அந்த மெடலை பிடிக்கிட்டாங்க. எல்லாத்துலேயுமே உள்ளதுங்க, எல்லாத்துலேயுமே உள்ளது. எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனில் எடுத்து சகல பேரும் வந்து தன்னை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அதை எடுத்துக்குவாங்க. இப்போது ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்கல்ல, அந்த ஜிம்முக்கு போனீங்கன்னா அந்த ஜிம்மில் வந்து இன்டெரக்டாக அட்வைஸ் பண்ணாங்க, ஸ்டீராய்டு எடுத்துக்கோங்கம்மா. ஸ்டீராய்டு எடுத்துகிட்டு மசில்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா தெரியும். அதில் தான் நிறைய பேர் செத்து போனோம். இப்போ ஒரு பிரபல கன்னட நடிகர் செத்தார், அவர் அது மாதிரி தான் ஓவராக அவருக்கு எக்ஸசைஸ் பண்ணி இதை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அல்பாய்ஸ் அல்பாய்ஸில் போனார். அந்த பையனா அவர் பேர் புனித ராஜ்குமார். அதெல்லாம் அல்பாய்ஸில் போனது காரணம் அது. ஆனால் இது எல்லா இடத்துலையும் இருக்குது. இதெல்லாம் வந்து சொல்லி இன்றைக்கி வியாபாரம் அந்த மாலுக்கு சொல்லுங்கள், அது இதெல்லாம் பழசு, வேறு டெக்னிக் வேறு ஏதாவது பயன்படுத்த சொல்லுங்கள். அவங்க ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரியுது, அதுக்கு முன்னாடி ப்ரோமோவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா இந்த சீன்லாம் வரும்ன்றாங்க. அவுடேட்டட், ரொம்ப அவுடேட்டட், ரொம்ப பழைய காலத்து பொம்பளையா இருக்கு. உங்கள் வாதம் ஒரு பக்கம் சார், ஆனால் இது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சகஜம் இல்லைல்ல. ஏன்னா லைக் இப்போ இளைஞர்கள்லாம் பார்க்குறோம் நம்ம என்ன அப்படின்னா, இந்த மாதிரி போலீஸ்காரங்களை வந்து எதிர்த்து பேசுகிறதா இருக்கட்டும், ட்ரெயினில் வந்து வித்தியாசமாக எதனா ஒன்று பண்ணுறதா இருக்கட்டும், பப்ளிக்கு இடஒறு பண்ணுறதா இருக்கட்டும், தமிழகமே வந்து ஒரு போதையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இது தவறான ஒரு, இங்கே வர்ற செய்தியை சொல்கிறீங்க, கர்நாடகாவில் இது நடக்கலையா? நடக்குது. ஆந்திராவில் நடக்கலையா? அந்தந்த ஊரில் அந்த செய்தி உண்டுங்க, அவ்வளோதான். அது தமிழ்நாட்டில் நடக்குது, தமிழ்நாட்டில் போட்டுருங்க, அவ்வளோதான். பாரம்பரியத்தை காப்பாற்றணுன்ற கதையெல்லாம் பேசாதீங்க. அதெல்லாம் இன்றைக்கி பாரம்பரியத்தோடு சேர்ந்தது தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கல் உண்ணாமின்னு எழுதுறாரு வள்ளுவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? கல் குடிச்சு விட்டு கிடந்துருக்கான், அதான் அர்த்தம். வள்ளுவர் சொல்லாத இது விஷயம் ஏதாவது இருக்குதா? கண்டிப்பாக இல்லை. உலகத்தில் நடக்கிற அத்தனை அயோக்கியத்தனத்தை பற்றி எழுதியிருக்காரு. ஒரு தப்பு பாக்கி இல்லாமல் அத்தனையும் பண்ணவன் தமிழங்கிறது திருக்குறளே ஒரு உதாரணம். இல்லாட்டி போனால் 1330 குறள் எழுதுவார். அவ்வளோ அயோக்கியத்தனத்தையும் நம்ம பண்ணியிருக்கிறோம். அப்படிப்பட்ட சமுதாயம் இதில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த காலத்தில் இருந்தோமோ இந்த காலத்தில் ஒரு சின்ன இது இந்துத்துவ அடிப்படையில் சொல்கிறேன். அசுரர்கள்னால் யார், தேவர்கள்னால் யார், அசுரன்னா யார் தெரியுமா? சுறாபானம் குடிக்காதவன் அசுரன். சுறாபானங்கிறது சராயம், போதைப் பொருள். அதை குடிக்காதவன் அசுரன், ஆசுரன் சுறாபானத்தை தவிர்ப்பவன், அதான் அசுரன். குடிப்பவன் தேவன், கடவுள். உங்கள் கடவுள் எல்லாமே குடிக்கிறவன். இந்த லோகத்தில் சுறாபானம் தான் கடவுள், இந்து கடவுள்களெல்லாம் தலைவன். அங்கே சுறாபானம் தான் குடிப்பாங்க. ராமாயணத்தில் எழுதுறாங்க, ராமாயணம் சீதை லட்சுமணெல்லாம் காட்டில் எடுத்தபோது சுறாபானம் தான் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, மாட்டுக்கடி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ராமராஜர், ஆமாம், அந்த ராமராஜ்யம் தான் இது. அந்த ராமராஜ்யம் நல்ல, இப்போ வர மோடி வர சொல்லிருக்காரு. இந்த ராமராஜ் அவர் சொன்ன ராமராஜ்யம் தாங்க. ராமன் ராமருக்கு இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் செய்தி படித்தேன், ராமருக்கு எதிராக வந்து செயல்படுறவங்கள வந்து இந்த தேர்தல் வந்து பாடம் கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. ராமருக்கு எதிராக நான் செயல்படலையே, நீங்கள் சாப்பிட்டதை நான் சொல்கிறேன், ராமர் சாப்பிட்டதை சொல்கிறேன். ராமருக்கு எதிராக நான் சொல்லவே இல்லையே. ராமர் செஞ்ச ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடியல. அவர் பொண்டாட்டி தோத்தையும் ஜாலியாக இருந்தார், என்னால் அது முடியாது.
அவர் தான் ராமர். இல்லை சார், பசு வந்து தெய்வமாக வணங்குறாங்க, நீங்கள் வாட்டி இப்படி சொல்லி விட்டீங்க. கான்ட்ரவர்சியில் மாரிசன் கதை தெரியுமா? தெரியாது சார். எனக்கு மாரிசன் யார்? ஒரு மான். அந்த மாரிசன் மானை அடிக்கும் போது தானே அவன் ராமானு கத்தி இது பண்ணி சீதை வந்து அவருக்கு எதாவது ஆகுது. மானை எதுக்கு இங்கே வாட்டி அடப்போனா? அவர் வந்து வளர்த்துறதுக்கு போறாரு, அவங்களுடைய கணக்குப்படி வளர்த்துறதுக்கு போறோம், அதை பிடிச்சிக்கிட்டு வரணும். அதை என்னத்துக்கு கொண்டா? மான் கறி தின்னுருக்கான், அவ்வளோதான். அப்புறம் என்ன இருக்கு? வேற காட்டில் எதங்க சாப்பிட முடியும்? வேட்டையாடி தான் சாப்பிட்ருக்கான். அப்படி இருக்கும்போது ராம வந்து மாட்டுக்கறி பன்னிக்கறி எல்லாம் சாப்பிட்டாங்கிறதான் இது. இப்போ பன்னிக்கறியெல்லாம் நீங்கள் திட்டக்கூடாதுங்க. விஷ்ணுவனுடைய ஒரு அவதாரமே வந்து வராக அவதாரம், கடவுள் அவர் அவதாரத்தை நீங்கள் சாப்பிட்றேன்னு அது ஆவா. அப்போ மீன் சாப்பிட்றீங்களே, அப்போ எதுவுமே சாப்பிட முடியாது அவ்வளோ. இந்த கதையெல்லாம் பேச்சுக்கிட்டு இப்போ இன்னைக்கு இதெல்லாம் எடுபடாது, இதெல்லாம் எடுபடாது, தயவுசெய்து விட்டுருங்க. சரி சார், அது அந்த மாதிரி சொல்லிவிடுங்க. இதெல்லாம் அவுடேட்டடு, அவுடேட்டட் கதைகள். சரி சார், இன்னொரு விஷயமும் அதில் வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆகுது சார். என்ன அப்படின்னா, தனுஷும் என்னுடைய கணவரும் ஒரு கே அப்படின்றாங்க. சரி, இதுதான் வந்து தனுஷுடைய பிரிவுக்கே காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து கொண்டு வராங்க. அவருடைய கணவரை வந்து சொல்கிறப்போ இப்படி வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இந்த மாதிரி கேங்கிற தனியாக அவர் கணவரை பற்றி சொன்னாக்கா யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க. ஒரு பிரபலத்தோடு சேர்த்து பேசுகிறதுனால தான் அது முக்கியத்துவம் வருது. அந்த முக்கிய அதான் நான் தான் சொல்கிறேன், பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறாங்க. அது தானுச்சு, அதை சட்டை பண்ணல. அது அதை அவர் தெரியும், அது ஒரு மாதிரி கேஸு போயிட்டு போகுதுன்னு விட்டார். இதெல்லாம் சொல்லும்போது பார்த்தாக்கா அவங்க ஏதோ ஒரு மனநிலை, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை அவங்க கன்சல்ட் பண்ணாங்கன்னா பண்ணுறாங்க சார். இது வரைக்கும் நீங்கள் சொன்னது தான் அவங்கள யாரும் கண்டுக்கல அப்படிங்கிற ஒரு இதுதான் பதில் யாரும் சொன்னாங்க. ஆனால் இதுக்கப்புறம் அவருடைய கணவர் ஒரு வீடியோ போடுறாரு. இப்போ என்ன கேன்னு சொல்கிறியா? சரி பரவாயில்ல, இப்போ அதனால் என்ன, நான் கேயாக இருந்தால் அதை நான் வந்து பெருமையாக எடுத்துக்கிறேன், நான் வந்து ஹோமோசெக்சுவலாக இருந்தாலும் சரி பைசெக்சுவலாக இருந்தாலும் சரி அதை நான் பெருமையாக எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது கவர்மெண்ட்டே இதை வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, அஃபிஷியல் ஆக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் ஆக்கிட்டாங்க. பட் ஸ்டில் இதை வந்து ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடிய ஒரு டேர்மாக பயன்படுத்துறது இருக்குல்ல, இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு கேங்கிறது தப்புங்கிறீங்களா? இல்லை நான் எப்படி சொல்லுவேன், அந்த மாதிரி ஆங்கிளில் சொல்கிறேன். ஆ, அந்த மாதிரி ஆங்கிள் அவங்க சொல்றது எப்படி கரெக்டா இருக்கும் நான் கேக்குறேன். ஐயப்பன் யாரு? சபரிமலை ஐயப்பன். நீங்களே சொல்லுங்க சார். ஹரிஹர சூதன் பேருங்க. ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்தவன், ஹரி சிவபெருமான், ஹரன் பெருமாள், ரெண்டு பேரும் ஹோமோசெக்சுவல் ஆக்டில் பிறந்தது தான் ஐயப்பன். கடவுளுங்க கோடிக்கணக்கான பேர் பிறந்த இருந்து போறாங்க. பெருமாளுக்கும் பிறந்த குழந்தை தான் ஐயப்பன். ஹோமோசெக்சுவல் குழந்தை பிறக்குமாங்கிறது அறிவுக்கு ஒவ்வாத விஷயம். இந்த கதையை சொல்லி இருக்கிற ஒரு கடவுளை வந்து நீங்க கோடிக்கணக்கான பேர் வணங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து அப்படி உங்களுடைய தமிழ் வருஷ பிறப்பு இருக்கு இல்லையா, அந்த பிரபவ விபவ சுக்குலன்லாம் பேர் வரும், 60 பேர். அந்த 60 பேர் யார் தெரியுமா? ஒரு அசுரன் அழிக்கிறதுக்காக நாரதர் பெண்ணாக மாறுறாரு. பெருமாள் விஷ்ணுவும் நாரதர் வந்து பெண்ணாகவும் விஷ்ணு ஒரு ஆணாகவும் வந்து அந்த அசுரன் அழிக்கிறதுக்கு போகிறாங்க. அசுரனை அழித்து முடித்த உடனே விஷ்ணு நாரதரை பார்க்குறாரு, பெண் வேஷத்தில் நாரதர். அவ்வளோ அழகாக இருக்கார், ரெண்டு பேரும் செக்ஸ் வச்சுக்கிறாங்க. 60 குழந்தைகள் பிறக்குது நாரதருக்கு, ஆணுக்கு, ஆணு செக்ஸ் வச்சு 60 குழந்தைகள் பிறக்குது. அந்த 60 குழந்தைகளும் வளர்கிறாங்க, எல்லாம் ஆண், எல்லாமே ஆண்கள். ஒரு சண்டையில் பங்கெடுத்துக்கும் போது அந்த 60 பசங்களும் அந்த சண்டையில் கொல்லப்பட்டுடுறாங்க. நாரதருடைய தாய் பாசம், ஆம்பளா நாரதர் அவருடைய தாய் பாசம், என் பிள்ளைகளை எல்லாம் இப்படி சேர்த்து போயிட்டாங்களேன்னு விஷ்ணு சொல்கிறார். கவலைப்படாத, இவங்க தமிழ் வருஷ பிறப்புங்கிற பேரில் நிரந்தரமாக இருப்பாங்கன்னு. அங்கே நீங்கள் வருஷம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி கொண்டாடுற தமிழ் வருஷ பிறப்பே ஹோமோசெக்சுவல் வருஷ பிறப்பு தான். இதெல்லாம் எப்படிங்க தெரியும்? அதை சுச்சித்ராவிட்ட சொல்லுங்கள். அவர் ஒரு கடவுள் அவதாரம், அவங்க கணவர் ஹோமோசெக்சுவலாக இருக்கார். ஐயப்பன் மாதிரி தமிழ் வருஷ பிறப்பில் இருந்த குழந்தைகள் மாதிரி அவர் ஒரு கடவுள் அவதாரம். அவரை ஏன் கவனப்படுத்துறீங்க? நல்லா சார், இது முடியுது. இது முடிஞ்சோடனே ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது சார் சமூக வலைத்தளங்கள். அந்த ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா, அதாவது தலித்துகளை வந்து சொல்லி, இந்த அதாவது நீ ஒரு பிராமண வீட்டில் ஆச்சாரமாக வளர்ந்த ஒரு பொண்ணு தானே, நீ ஏன் வந்து இப்படி ஒரு தலித்துகளை மென்ஷன் பண்ணி ஒரு தகாத வார்த்தையை சொல்லி அவங்கள மாதிரி நீ வந்து பேசுகிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆடியோ வந்து இருக்குது.
இப்போ எங்கேயோ போகிறது எப்படினாலுமே இந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷனுக்குள்ளே வருதுல்ல சார். பார்த்தீங்களா நீங்கள் கவனிச்சிக்கலாம். இப்போ இப்போதான் கான்ட்ரவர்சியை நீங்கள் கொண்டு வர்றீங்க. இதுவரையிலும் பேசுறது பூரா ஒன்றும் இல்லை. இப்போ ஜாதியை தொட்டாச்சு, அந்த அந்த ஜாதிக்காரங்க பூரா சண்டைக்கு வருவாங்கல்ல, அது ஒரு சென்சேஷன் இல்லை. பரபரப்பு இருக்கிறது கேட்டு தானே சார் ஆகணும். அது அதான் பரபரப்புக்காக பேசுறது தான். அவர் பேசினாரான்னு யாருக்கு தெரியும்? அவரை கேட்டிங்களா அவர் பேசினாரான்னு? இல்லை, அவர் அதை மறுத்துருக்குறார். அப்புறம் அவ்வளோதான். இந்த மாதிரி கதை விட்டுருக்குது. யாரும் வாய்ஸ் மிமிக்ரி வச்சு பண்ணியிருக்குது, புருஷன் பேரை கெடுக்கிறதுக்கு பண்ணி, விளம்பரப்பட தேடுறதுக்கு பண்ணியிருக்குது. அந்த டெலிபரேட்டாக ஒரு ஜாதியை பற்றி பேச வைக்கிறதுனாக்கா அப்போ தான் அந்த ஜாதிக்காரங்க முறைச்சிக்கிட்டு வருவாங்க, அது ஒரு பரபரப்பு, அந்த பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் கடும் எதிர்ப்பு அப்படின்லாம் நாளைக்கு நியூஸ் பேப்பர்லாம் வரும். அப்போ மறுபடியும் இந்த மாலுக்கு பாப்புலாரிட்டி இல்லை, பாப்புலாரிட்டி நோக்கி போயிட்டுருக்காங்க. ஏதோ ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கான ப்ரோமோ தான் இவ்வளவு.